எப்படி பண்றீங்களே அம்மா சரோஜா கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமா பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டியா நான் ஏன் தலைவரே பிசிஆர் டெஸ்ட்லாம் எடுக்கணும் என்ன சரோஜா இப்படி கேட்டுட்ட கவுண்டிங்ல என்னோட ஏஜெண்டா நீ தான் போய் உட்கார போற உன் தலைவருக்கு எவ்வளவு ஓட்டு விட போகுதுங்கறத செக் பண்ற ஆளே நீ தான் போன முறை இந்த ஃபீல் சிஸ்டம் தான் இல்லையா தலைவரே போன முறை கொரோனாவே இல்லமா இந்த தடவை கொரோனா இருக்கு அதனால கொரோனா டெஸ்ட் ரொம்ப முக்கியம்னு தேர்தல் ஆணையமே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுச்சு ஓ அப்படி பாண்டிச்சேரியில பதிவு பண்ணவங்கல 84 பேருக்கு கொரோனாவாம் அள்ளிட்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டாங்க தெரியும்ல அப்படியா தலைவரே அப்ப நானும் போய் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துறேன் சரோஜா கொரோனாவுக்கு எதிரா கேரளா காவல்துறை போட்ட விழிப்புணர்வு ஆட்டம் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அந்த வீடியோ பாத்தியா தலைவரே காவல்துறை ஃபைன் வாங்குனாங்கன்னு தெரியும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டாங்க சரோஜா விழிப்புணர்வு ஏற்படுத்த எப்படி எல்லாம் ஆடுறாங்கன்னு நீயே பாரு சரி தலைவரே பாத்துட்டா போச்சு வாக்சினேஷன் நல்ல பாவி ஏன் தலைவரே டாக்டர் கிருஷ்ணசாமி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை கோரி நீதிமன்றம் போயிருக்காராமே அவருக்கு என்ன பிரச்சனையா அது ஒண்ணு இல்ல சரோஜா இவரு கேட்டபடி மத்தியில ஆளும் பாஜக அரசு பட்டியல் இனத்தவர்களை ஒன்றிணைச்சு ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சுல ஆமா அதனால நமக்கு நிச்சயம் கூட்டணியில இடம் உண்டுன்னு இவர் காத்துட்டு கிடந்தாரு ஆனா கடைசி வரைக்கும் கூட்டணி பக்கம் அண்டை விடாம வெளியே தள்ளிட்டாங்க எப்படியாவது சட்டமன்றத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு ஏமாற்றம் தான் அதனாலதான் பணப்பட்டுவாடா அது இதுன்னு ஒரு குறைய சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு ஓ நான் கூட இந்த கொரோனா பரவல் காரணமாக மக்கள் நலன் கருதி தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரோன்னு நினைச்சேன் தலைவரே ஆள நீ வேற சரோஜா நம்ம ஊர் அரசுல வரீங்க இன்னைக்கு மக்கள் நலனுக்காக போயிருக்காங்க அதுவும் சரிதான் தலைவரே இதே மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கையும் தள்ளி வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியா முழுவதும் அனைவருடைய அனைத்து அரசு அதிகாரிகள் அனைத்து அரசியல்வாதிகள் அனைத்து பொதுமக்கள் ஒரு அல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு புள்ளியை நோக்கி கரோனாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் இந்தியாவில் கரோனா இல்லாத சூழ்நிலை உருவாக்குவதும் தான் நோக்கமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் தலைவரே விமான நிறுவனங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 விமான சேவையை ரத்து பண்ணிருக்காமே ஆமா சரோஜா இப்ப வேற எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனான்னு சொல்றாங்க எல்லாருக்கும் உயிர் பயம் பாதி பேர் வீட்டு விட்டு வெளியே வரது கிடையாது நமக்கு எதுக்கு வெளியே போய் சுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல இருந்து எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி வீட்டுல இருக்கிறாங்க அதனால பயணிகள் வருகையும் குறைஞ்சி போச்சு சும்மா ஆச்சு இந்த பிளைட்டை பறக்க விட்டு எதுக்கு லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு நீத்தி வச்சுட்டாங்களாம் ஏன் தலைவரே கிட்டத்தட்ட 50 விமான சேவையை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்ப இந்த பஸ் ட்ரெயின் அதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்றியா ஆமா நீ எதுல வர வண்டில தான் தலைவரே நீ வண்டில வரல சாதாரண மக்கள் எல்லாம் இன்னும் பஸ் நம்பி ட்ரெயின் நம்பி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா நீத்திட்டு அவங்க எப்படி போவாங்க வருவாங்க அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுமா இல்லையா கண்டிப்பா கொரோனா இருக்குது உண்மைதான் அதுக்குதான் சமூக இடைவெளியோட போயிட்டு வாங்க மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு அதை நம்ம கடைபிடிக்கணும் கண்டிப்பா தலைவரே எல்லாரும் கடைபிடிக்கணும்
சரோஜா உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. என்ன தலைவர்? நாள் மே 2 ஆம் தேதி 20 சீட்ல 10 சீட் பிஜேபி கண்டிப்பா சட்டசபைக்கு போவும்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு. அது எப்படி தலைவரே அவ்ளோ உறுதியா 10 சீட் போகும்னு சொல்றீங்க? அது எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்? அவரு சொல்றாரு இப்ப 20 தொகுதியில வந்து பிஜேபி போட்டிட்டு இருக்கு. அதுல கண்டிப்பா 10 தொகுதியில நாங்க ஜெயிச்சி சட்டசபைக்கு போறது உறுதி அப்படினு அடிச்சு சொல்லிருக்காரு. மே 2 ஆம் தேதி அண்ணாமலோட கணக்கு தப்பா ரைட்டானு தெரிஞ்சிரும். கண்டிப்பா தலைவரே மே 2 ஆம் தேதி தெரிஞ்சிரும். ஏன் தலைவரே அரசியல்வாதிகள் எல்லாம் அதிகாரிகளை கைக்குள்ள வச்சிட்டு தான் கல்லா கட்டுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் அதிகாரி இதுல அரசியல்வாதி தலையிடே இல்லாம கல்லா கட்டிருக்காங்களாம். ஓ கல்லா கட்டி கையங்களவும் மாட்டிருக்காங்க. ஆமா இப்ப பொதுவா அரசியல்வாதிங்க அதிகாரிகளை வச்சிக்கிட்டு சில வேலைகள்லாம் செய்வாங்க. கண்டிப்பா அரசியல்வாதிகளை ஊழல் செய்ய தூண்டுறதே அதிகாரிகள் தான். ஆமா எந்த திட்டத்தை எப்படி போடணும் எதுக்கு எப்படி ஸ்கெட்ச் எல்லாம் சொல்லி கொடுக்கிறதே அதிகாரிகள் தான். சரி அத வச்சு தான் அரசியல்வாதிங்க காய நகர்த்துவாங்க. புரியுதா? இப்ப அரசியல்வாதிக்கு 5 வருஷம் தான். ஆமா அதிகாரிகளுக்கு 60 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஓ ஆனா இந்த 60 வருஷத்தை அந்த 5 வருஷம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த விஷயத்துல கூட சரோஜா நாமக்கல் மாவட்டத்துல ஒரு மனநல காப்பகத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த ஜான்சி அம்மா. புரியுதா? அதுவும் 2.5 லட்சம் ரூபாய். விடுதலைக்காக போராடின அந்த ஜான்சி ராணி எங்க? இங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்ட இந்த ஜான்சி ராணி எங்க? இப்படி பண்றீங்களேம்மா. ஏன் தலைவரே காங்கேயன் தொகுதியில அதிமுக வேட்பாளரோட சேட்டையை பாத்தீங்களா? ஆமா சரோஜா காங்கேயம் பழைய கோட்டை பகுதியில வைக்கப்பட்ட பிளக்ஸ் தான் பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஆமா அங்க என்னன்னு போட்டிருக்காங்கன்னா பழைய கோட்டை டு சார்ஜ் கோட்டை 14438 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு பிளக்ஸ். அப்படியே ஒரு பிளக்ஸா? ஆமா அதிமுக வேட்பாளர் பேர் வந்து பார்த்தனா ராமலிங்கம் முருகேசன். சரி ஒரு என்னடா இப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிட்டாங்களேன்னு அடிச்சு புடிச்சு பதறி அடிச்சு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க என்னோட தொண்டர்கள் யாரோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க எனக்கு அது சம்பந்தம் இல்லைங்கன்னு ஒரு அறிவிக்கை சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் இதை எப்படி எடுத்துக்குன்னு தெரியாது என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. பொறுத்து இருந்து பாப்போம் தலைவரே. பாப்போம். தலைவரே திருச்சியில இருக்கிற பெல் நிறுவனம் மூலமா ஆக்சிஜன் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி சிவா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அத வந்து பெல் நிறுவனம் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு கைவிரிச்சிட்டாங்களாம். ஆமா சரோஜா அங்க மொத்தம் 3 ஆளா இருக்குது. ஆமா புரியுதா? ஆனா அத மூடனது 2003ல. சரி அதுக்கப்புறம் 2004 ஆட்சிக்கு வந்து கூட்டணியில அங்க வகித்த பொழுது அதை திறக்கிறதுக்கான எந்த குரலும் கொடுக்காம இப்போ நம்ம திடீர்னு குரல் கொடுக்கறாரே அப்படின்னு திருச்சி மக்கள் எல்லாம் கொட்டி தீக்குறாங்களாம். ஓ அப்படியா தலைவரே? தலைவரே ஒரு 2 நாளா சித்தார்த்த வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பாராட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பயங்கரமா திட்டவும் செய்றாங்க. என்ன விஷயம் தலைவரே? ஆமா சரோஜா ஒழுக்கமான மனிதரோ இல்ல புனிதரோ இல்ல தலைவரோ யாரா இருந்தாலும் பொய் சொன்னா ஓங்கி கணத்துல அரைவனே யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டு ட்வீட் போட்டாரு. அப்படியே போட்டாரு? அதுக்கு தான் இந்த ரியாக்ஷனே. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு எங்க மாநிலத்துல வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி அதுக்குதான் கொந்தளிச்சு ஏயா போய் சொல்ற உனெல்லாம் கண்ணத்துல அறையலாம்னு சொல்லி தான் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. சரி அதுக்குதான் அதற்கு ஆதரவா நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அவரு இதெல்லாம் பேசக்கூடாது அவர் எப்படி இது பேசலாம்னு சொல்லிட்டு நெகட்டிவாவும் கமெண்ட் போடுறாங்க. சமூக வலைதளங்கள சகஜம் தானே?
இப்படி அடிக்கடி சர்ச்சையில சிக்கிறதே வேலையா போச்சு சித்தார்த்துக்கு. என்ன தலைவரே அமைச்சர் பதவிக்கு போட்டா போட்டிலாம் நடந்துட்டு இருக்கா? ஆமா ஆமா சரோஜா, அது ஒரு கட்சியில மட்டும் இல்ல ரெண்டு கட்சியில இந்த வேலை நடக்குதான். இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்களும் அவங்க தான் ஜெயிப்பான அவங்களுமே அமைச்சர் பதவிக்கு யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் போலாம் வரலாம்னு ரெண்டு பக்கமும் நடந்துட்டு இருக்குதான். இந்த கமல் சீமான் தான் என்ன பண்றன்னு தெரியாம கமல் பாத்துட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் மே ரெண்டு தான ரிசல்ட். ஆமா ஒண்ணு இல்ல, போட்டா போடுங்க போகலன்னா போங்க, அது ஒண்ணும் இல்ல. நாங்க உங்களை உங்களுக்கு கஷ்டப்படுத்த போறது இல்ல. நாங்க என்னன்னா இந்த போராடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறது, அது நாங்க வளரும் பிறையே தேயாரே இனியும் அழுது தேர்வாரே அழுதாம் மனசு தாங்காரே அழுதாம் மனசு தாங்காரே. தலைவரே ஆயுதப்படை மைதானத்துல பெண் காவலர்களுக்காக ஒரு புகார் பெட்டி திறந்து வச்சிருக்காங்களாம். ஆமா சரோஜா, அங்க இருக்கிற பெண் காவலர்கள் அவங்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியல. இங்க சில பாலியல் வன்முறைகளும் சில பிரச்சனைகள் இருப்பதா வந்து கமிஷனருக்கு தகவல் போயிருக்கு. அதுக்காக அவங்க மனம் திறந்து அவங்களை வந்து வைக்கணும்னா அவங்க புகார் பெட்டி வைக்கணும்னு சொல்லி அவர் ஐடியா படி தான் புகார் பெட்டி வச்சிருக்காங்க. யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல மனுக்கள் போடலாம்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் தலைவரே எத்தனை மனுக்கள் வருதுன்னு சொல்லி. மனுக்கள்லாம் வரும், அதற்கான பலனும் கிடைக்கணும். சரோஜா, இந்த கொரோனா இப்ப ஒரு புது பிரச்சனையை கிளப்பி இருக்குது. கொரோனாவே பிரச்சனை தான் தலைவரே, அப்படி என்ன புது பிரச்சனை? என்னன்னா இப்ப எல்லாரும் லாக்டவுன் போட போறாங்க, லாக்டவுன் போட போறாங்கன்னு பீதியில இருக்காங்க. ஆமா புரியுதா, லாக்டவுன் போட்டா கொரோனா அவங்க தடுத்துடலாம். ஆனா இந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு அமிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா, சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம தொழில் என்ன ஆகும் சொல்லி வேலைக்கு போறவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் இது கரெக்டான ஒரு சொல்யூஷனை சொல்லணும். போன டைமே எதுவும் சொல்லல, இந்த டைம் ஆகுது சொல்லுமான்னு எல்லாரும் வந்து ஒரு பயத்துல இருக்காங்க. தலைவரே சினிமா செய்தி ஏதாச்சும் சொல்லுங்களா? அது இருக்கு சரோஜா. இப்ப அஜித் நடிச்சு வெளியே வர வேண்டிய படம் ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? ஆமா வலிமைதானா? வலிமைதான். அதோட இயக்குனர் வந்து வினோத். ஆமா ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை இவரை வச்சுதான் எடுத்தாரு. அத பாத்துட்டு தான் வலிமை படத்துக்கு சான்ஸ் கொடுத்தாரு இவரு. சரி, இப்ப மே 1st அஜித் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க. இந்த கொரோனாவால தள்ளி வச்சுட்டாங்களாம். இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது ஒண்ணு பேஸ்புக்லயே அந்த சமூக வலைதளம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதனால தலை 61 சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா அடுத்த படத்தையும் வினோத் தான் ஏக்க போறாரு. ஏன்னா ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை இந்த வலிமை, அப்புறம் மூன்றாம் படமும் இவர் தான் அப்படின்னு சொல்லி இவங்களே கிளப்பி விட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ தலை 61 யார் ஏக்குவாங்கன்னு சொல்லிட்டு தலை தான் முடிவு பண்ணும். சரோஜா, எனக்கு கிடைச்ச முக்கியமான ரகசிய தகவல் உன சொல்ல போறேன். அப்படி என்ன ரகசியமான செய்தி தலைவரே? இருக்கு. தேர்தல் முடிவுகள் முழுமையா வர்றதுக்கு 3rd ஆயிடுமா? ஆமா. அதனால பதவி ஏற்ப வந்து 6rd குறிச்சு வச்சிருக்காங்களாம், அதுவும் மாலை 6 அப்படின்னு ஒரு முக்கியமான பிரமுகர் எனக்கு ரகசியமா சொன்னார். ஓ, அப்ப இந்த 4th 5th என்ன ஆச்சு தலைவரே? 4th அஷ்டமி, 5th நவமி, அதனால 6th தான் நல்ல நாள்னு நாள் குறிச்சிருக்காங்களாம். தலைவரே நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு இந்த 4 கிழமை எல்லாம் கிடையாது தலைவரே. ஆமா, Thank you.
தலைவரே, சென்னை மாநகராட்சி இந்த கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணிக்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை வந்து நியமிச்சிருக்காங்களாமே. ஆமா சரோஜா, இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கும் இந்த கட்டன் ரைட் கமிஷனருக்கும் எப்பவுமே ஒத்து போறது இல்லையா? அதனால தான் அவரு புதுசா ஒரு அதிகாரியை போட்டு கண்காணிக்கிறாங்க. சரி, இது வந்து தலைமை செயலர் எடுத்த முடிவா? எப்படியோ இந்த கொரோனா தடுப்பு பணிகளை நல்லா செஞ்சா சரிதான். சரிதான் தலைவரே. எப்படி பண்றீங்களே அம்மா?